முஸ்லீமே முஸ்லீம் இல்லன்னு இல்ல, முஸ்லீமா இருந்து ஜோசியக்காரன்ட போனா இஸ்லாமும் சேர்ந்து போயிருது, முஸ்லீம் இல்லாதவங்க ஜோசியக்காரன்ட போனா அறிவும் போயிருது. அவங்களோட ஈமான் இல்ல, இஸ்லாம் இல்ல, அவங்களுடைய சொந்த அவங்க உயர்வா உயர்வா மதிக்க வேண்டிய அறிவும் சேர்ந்து போயிருது. சாதாரண பிராக்டிக்கல் அறிவு கொண்டு சிந்திச்சாலே இது விளங்கும். சமீபத்துல இதுக்கான ஒரு நல்ல உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்போ சில வீடியோக்கள் சில நாட்களுக்கு முன்னாடி பரவுச்சு பேஸ்புக்ல. அதுல ஒரு வீடியோ என்னன்னா, 2020 துவக்கத்துல ஜனவரி பிப்ரவரியில நடைபெற்ற ஒரு டிவி நிகழ்ச்சி, அதுல ஒரு 7-8 ஜோசியர்களை உட்கார வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் ஆத்து அணுவா ஆத்து, இந்த ஆண்டு அப்படி செல்வம் கொளிக்க போகிறது, ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு இப்ப கேள்வி கேக்குறான். அடே எங்கடா இவனும் எல்லாம், மார்ச்ல ஆரம்பிச்சு அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் ஆயிடுச்சு, கொரோனாங்கிற பேர்ல மொத்த உலகத்தையுமே எல்லாம் முடக்கி போட்டானுவா, ஆகா தொழில் வளம் பெருக போகுதுங்கிறான் ஒருத்தன், தனிப்பட்ட வாழ்க்கை முறை ஒவ்வொரு வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைய போதுங்கிறான், இப்படி எங்கடான்னு. அப்ப சாதாரண அறிவு சொல்லுது இது எல்லாம் பொய் பிராடு, ஒரு விவரம் இல்ல, ஏதோ ஒரு வகையில போற போக்குல வாயில ஒருத்தான் அடிச்சு விட்டுட்டு போறாங்க அப்படிங்கறது நல்லாவே விளங்குது. அவன் ஜோசியம் பாக்குறவன் அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கு கூட அவனுக்கு அந்த எதிர்கால ஞானம் அவனுக்கு இல்ல. காலையில வந்து உட்காரனா மெரினா பீச்சில் உட்காந்துருக்கான், சாயங்காலம் போகும்போது சில நேரம் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு போறான், சில நேரம் பார்த்தா சோகமா போறான். நீங்க கேட்டு பாருங்க, இன்னைக்கு ஒன்னும் வருமானமும் இல்லப்பா, கூட்டமும் இல்ல அப்படிங்கிறான். அப்ப கூட்டம் இல்லல்ல, பிறகு இதுக்கு வந்த நீ ஆல்ரெடி உன் கையை பாத்துற வேண்டியது, காலையில எஞ்ச உடனே ஒரு ரேக தெக்கு போகுது, மேட்டு ரேக கீழே இறங்கிடுச்சு, அதனால இன்னைக்கு பீச்சுக்கு போனா கலையாவது கூட வீட்டுல படுத்துக்க வேண்டியதானே, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு கையில வருமானம் வரலன்னு போனா, அப்ப அவங்களதே அவனுக்கு தீர்மானிக்க அறிவில்லாத ஒருத்தன் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பான்னு சொல்லி சொல்றது எவ்வளவு பெரிய மூடத்தனம் முட்டாள்தனம் அப்படின்னு ஒரு சாதாரண எல்லாருமே புரிந்து கொள்ள முடியும். இது இயல்பாகவே உண்மையாகவே இருக்கும் என்று சொன்னால் யாருக்குமே எந்த கேடுமே வர முடியாது. நாளை நடப்பது எது அப்படிங்கறது தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கேனும் இருந்தால் அல்லாவே ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல சொல்றான். நீங்க சொல்லுங்க, நான் மறைவானதை அறியக்கூடியவன் இல்லை, அப்படி அறியக்கூடியவனாக இருந்தால் என்னை எந்த தீங்கும் நேர்ந்திருக்காத, எனக்கு எந்த கேடு வரும் எனக்கு தெரிஞ்சு, நாளை நடக்கிறது என்ன மறைவானதை நான் அறியற ஆளா இருந்துச்சுன்னா கேடு வராம தெரிஞ்சுக்கோனே, வெளியில போனா மழை பெஞ்சிரும் அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா ஒன்னும் கொடை எடுத்துட்டு போயிருவேன், அல்லது போகாம இருந்துருவேன். ஏதாவது இப்ப உட்காந்துட்டே இருக்கும்போது ஃபேனு மேல தலைமையில உட போகுதுன்னா கரெக்டா அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நவுண்டுருவேன், மண்டையில அடிபட்டு இருக்காது. அப்புறம் இது இப்படி நீங்க சொல்லுங்க, இதை நீங்க சொல்லுங்க நல்லா சொல்றான், இவங்களுக்காண்டியே சொன்ன மாதிரி இருக்கு. அவங்க எல்லா கேட்டலையும் மாட்டுறாங்க, எல்லா துன்பத்திலையும் சிக்கிறாங்க அவங்க. அப்போ அறிவை கொண்டு சிந்திச்சாலே இது. அதெல்லாம மார்க்க ரீதியா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மன்னதா கஹானன் ஃபஸத்தகஹு பிமா யகுல் லன் யக்பலுல்லாஹ் ஸலாத்த 40 லைலா. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மன்னதா அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகுல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யார் வந்து இந்த மாதிரி ஜோசியக்காரன் போய் அவன் சொல்றத உண்மை நம்புறானோ அவன் இந்த முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தையே பொய்ப்படுத்தி விட்டான், நிராகரித்து விட்டான்ங்கிறாங்க சொல்லும். அப்ப இவ்வளவு நீங்க மார்க்கத்தை மறுத்த குற்றவாளியாக ஆயிருந்தீங்க, மார்க்க சிந்தனை இருக்கோ இல்லையோ, உங்க அறிவு கொண்டு சிந்திச்சு பார்த்தா கூட இது பொய்யும் உங்களுக்கு விளங்கணும் தானே. அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாதவன் ஏன் எதிர்காலத்தை எப்படி தீர்மானிப்பான்னு லாஜிக்கலா சிந்திச்சாலே, அறிவை பயன்படுத்தினாலே இது பொய்யுங்கிறத விளங்கி அதுல இருந்து வெளியே வந்துட முடியும்.